வணக்கம். கலாம் செய்திகள். 4 வருடத்திற்கு முன்பு செய்த கொலைக்கு தந்தை மகனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. தாராபுரம் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உடுமலையை அடுத்துள்ள தளிப்பகுதியைச் சேர்ந்த 60 வயதான லட்சுமணசாமி என்பவரை கொடூரமாக அரிவாளால் வெட்டி கொலை செய்த குமார் மற்றும் குமாரின் தந்தை மாரிமுத்து இருவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா 8000 அபராதமும், அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் 9 மாதம் சிறை தண்டனையும் விதித்து தாராபுரம் கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு அளித்தார். இது குறித்து கூறப்படுவது, உடுமலையை அடுத்த தளிப்பகுதியில் குமார் மற்றும் அவரது மனைவி செல்வி என்பவரும் வசித்து வந்தனர். குமார் அப்பகுதியில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் இதே நிறுவனத்தில் பணிபுரிந்த பெண்ணுடன் குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டதால் குமாருக்கும் அவர் மனைவி செல்விக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு செல்வி குமாரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதனால் குமாரின் தந்தை மாரிமுத்து தன் மகனுக்கு 2வது திருமணம் செய்து வைக்க முடிவு செய்ததை அறிந்த மாரிமுத்துவின் உறவினர் லட்சுமணசாமி இவர்களின் முயற்சிக்கு முட்டுக்கட்டையாகவும், குமாருக்கு பார்க்கும் பெண் வீட்டில் குமாரை பற்றி தவறாக கூறி பெண் தருவதை தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குமாரும் அவரது தந்தையும் சேர்ந்து லட்சுமணசாமியை கொலை செய்தனர். இந்த வழக்கு தாராபுரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டு இருந்த நிலையில் ஒரு டிவிஎஸ் பைக்கில் வந்து சிவத்துக்குள் தள்ளி கொலை செய்த வழக்கில் இன்றைக்கு மாண்புமிகு 3வது மாவட்ட கூடுதல் மாவட்ட நீதிபதி ஐயா அவர்கள் இன்றைக்கு அப்பா மகன் 2 பேருக்கும், அதாவது மாரிமுத்து குமார் 2 பேருக்கும் 2 ஆயுள் தண்டனையும் 1 4 வருட மெய்க்காவல் தண்டனையும், ஆயுள் தண்டனையுடன் 3000 ரூபாய் ஃபைனும், அதே மாதிரி மொத்த 8000 ரூபாய் ஃபைனும், கட்டத் தவறினால் 6 மாத 9 மாத சிறை தண்டனை விதித்து இன்றைக்கு தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். இவர்கிட்ட சொல்லியிருக்கோம்.